Good குட் மார்னிங் மைடியர் எல்கேஜி students. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Alphabet ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா ஆல்ஃபட்ஸில் வந்து ஏ டுஸ் இட் ரைட்டிங் எப்படி PREVIOUS ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம தெரிஞ்சிட்டோம் இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுறோம் ஓகேவா அதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னா கே இப்போ வந்து நீங்கள் கேப்பிட்டல் லெட்டர் தெரிஞ்சிட்டிங்க இப்போ இன் டுடே கிளாஸில் ஸ்மால் ஏ ஸ்மால் பி எழுதுறது எப்படின்றத ரைட் பண்ணுறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா லிசன் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வந்து கேப்பிட்டல் ஏலேருந்து கேப்பிட்டல் ஏ ஸ்மால் ஏ இதிலேருந்து நம்ம எது வரைக்கும் பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப்பிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் இது வரைக்கும் இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா பார்க்கலாமா லிசன் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒன் கேப்பிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஓகேவா உங்களுக்கு ஆல்ரெடி ஏ எப்படி ரைட் பண்ணணுன்றது தெரியும் லிசன் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு கிராஸாக ஒரு லைன் இப்படி ஒரு லைன் கேப்பிட்டல் ஏ உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ நம்ம ரைட் பண்ண போகிறது ஸ்மால் ஏ கூட ஓகேவா இந்த கேபிட்டல் ஏக்கு நியரில் ஸ்மால் ஏவும் ரைட் பண்ண போகிறோம் லிசன் பண்ணிக்கோங்க ஒரு ஓவல் ஷேஃபில் ஒரு சர்க்கிள் ஒரு சர்க்கிள் ரைட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கீழே இப்படி பெண்டாக லைட்டாக இது தான் ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ லிசன் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் கேப்பிட்டல் ஏ ரைட் பண்ணிடுவீங்க நியரில் ஒரு ஸ்மால் சர்க்கிள் அதில் அப்படியே கீழே இப்படி கேர்வாக இப்படி பெண்ட் பண்ணி விடணும் இதுதான் ஸ்மால் ஏ ஓகேவா பாருங்கள் லிசன் பண்ணிக்கோங்க கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ பாருங்கள் தான் ரைட் பண்ணணும் ஓகேவா நீங்கள் பாருங்கள் கேபிட்டல் ஏ தெரியும் ஸ்மால் ஏ பாருங்கள் ஒரு சின்ன சர்க்கிள் அதுலேருந்து இப்படியே கீழே இப்படி கேவை அவ்வளோதான் இதுதான் ஸ்மால் ஏ கேப்பிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும் கேபிட்டல் அப்புறம் பி ஓகேவா கேபிட்டல் பி ஸ்மால் பி ரைட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் பி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இப்படி ரைட் பண்ணும் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்மால் பிக்கு இப்படி ஒரு ஒன் ஸ்ட்ரைட் லைன் அதிலே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கீழேருந்து இதில் இப்படி ஜாயின் பண்ணிடணும் இதுதான் ஸ்மால் பி இதான் என்னப்பா ஸ்மால் பி கேப்பிட்டல் பி ஸ்மால் பி பாருங்க capital பி போடுவிங்க ஓகேவா அடுத்தது Small B பாருங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைன்லேருந்து அகைன் இங்கே இருந்து இப்படி ஒரு பென் அதுதான் ஸ்மால் பி ஓகேவா ஸ்மால் பி ஓகேவா பாருங்கள் Capital B, Small B இப்படி வந்து இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் அதுலேருந்து இப்படி கீழே இப்படி இருந்து இப்படி போய் ஜாயின் பண்ணிடணும் இதுதான் ஸ்மால் பி கேபிட்டல் பி ஸ்மால் பி இங்கே பாருங்க இப்படி இருந்து ஓகே அடுத்தது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து அகைன் இப்படி ஒரு பென் இதுதான் பி கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் பி ஸ்மால் பி அழகாக இப்படி வந்து ஒரு ஒன் போட்டுக்கணுங்க அதில் இருந்து இந்த கீழே இருக்குல்லையா இதில் இருந்து இப்படியே இப்படி ஜாயின் பண்ணிடுறீங்க அவ்வளோதான் ஸ்மால் பி ஈஸியாக தானேப்பா இருக்குது ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும் சி நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும் சி கேபிட்டல் சி ஸ்மால் சி ரைட் பண்ண போகிறோம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க ஓகேவா இங்கே பாருங்கள் கேபிட்டல் சி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கேபிட்டல் சி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்மால் சி பாருங்கள் நியர்லி ஒரு குட்டியாக ஒரு சி நியரில் ஒரு குட்டியாக ஒரு சி ஓகேவா இதுதான் கேபிட்டல் சி ஸ்மால் சி பாருங்க கேபிட்டல் சி நல்லா பெ பிக்காக ரைட் பண்ணுவீங்க அதுலேயே குட்டியாக ஒரு பென் அவ்வளோதான் இது ஸ்மால் சி கேப்பிட்டல் சி ஸ்மால் சி கேபிட்டல் சி ஸ்மால் சி நல்லா கேப்பிட்டல் சீன்றது பிக்காக இருக்குது ஸ்மால் சீன்றது சின்னதாக இருக்குது ஸோ இது மதர் இது பேபி இது மதர் இது பேபி ஓகேவா பார்த்துக்கோங்க கேபிட்டல் சி நல்லா பிக்காக இருக்குது ஸ்மால் சி குட்டியாக இருக்குது இதுதான் கேப்பிட்டல் சி ஸ்மால் சி ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒன் என்னப்பா வரும் நெக்ஸ்ட்டு லெட்டர் என்ன வரும் வெரி குட் நெக்ஸ்ட் லெட்டர் டி இங்கே பாருங்கள் கேபிட்டல் டி உங்களுக்கு தெரியும் இப்படி ஒர் ஒன் இது ரெண்டும் இப்படி ஜாயின் பண்ணிடுவோம் இதுதான் கேபிட்டல் டி இப்போ ஸ்மால் டி பாருங்கள் ரொம்ப ஈஸி ஏன் ரைட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி இப்படி போயிட்டு அப்படியே இங்கே ஸ்ட்ரைட்டாக போயிடணும் ஓகேவா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்போ கீழே எப்படி க எப்படி கொஞ்சம் பென் பண்ணோம் தான் இதுதான் ஸ்மால் டி ஈஸியாக தான் பார்க்கும் லிசன் பண்ணிக்கோங்க கேப்பிட்டல் டி உங்களுக்கு தெரியும் இப்போ ஏ ரைட் பண்ணீங்க இல்லையா ஏக்கு இது மாதிரி தானே வந்தீங்க அப்போ அதே மாதிரியே இப்படி போயிட்டு இதுலேயே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க போயிட்டு கீழே மட்டும் இப்படி கோவாக இழுத்து விட்ருங்க இதுதான் ஸ்மால் டி ஓகேவா லிசன் பண்ணுங்க கேப்பிட்டல் டி ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்மால் டிக்கு இப்படி வந்து கேவா வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இதில் அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணிடணும் இதுதான் ஸ்மால் டி ஓகேவா பாருங்கள் கேப்பிட்டல் டி ரைட் பண்ணிடணும் அப்புறம் இங்கேருந்து இப்படி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே கீழே விளச்சிடணும் இதுதான் ஸ்மால் டி கேப்பிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி ஓகேவா நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வரும் டி கேஃப்டர் இ என்ன லெட்டர் இ இ ரைட் பண்ண போகிறோம் ஓகேவா பாருங்கள் இ பாருங்க ரொம்ப ஈஸி கேபிட்டல் இ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதுதான் கேபிட்டல் இ இல்லையாப்பா இப்போ ஸ்மால் லெட்டர் இ எப்படி ரைட் பண்ண போகிறோன்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்படி சி மாதிரி வந்து ஸ்மால் சி போட்டிங்க இல்லையா அதுலேருந்து அப்படியே இப்படி பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்தோம் அவ்வளோதான் இதுதான் ஸ்மால் இ பாருங்க கேபிட்டல் இ ஸ்மால் இ பாருங்கள் இதில் இப்படி இப்படி வந்துடணும் அவ்வளோதான் இதுதான் ஸ்மால் இ ஓகேவா பாருங்கள் கேபிட்டல் இ ஸ்மால் பாருங்க இதில் இப்படி வந்து இப்படி போகணும் கேப்பிட்டல் இ இ இப்படி சி மாதிரி போட்டு இதில் இருந்து இப்படி வளச்சி விட்ருங்க அவ்வளோதான் இ இங்கே பாருங்கள் சி மாதிரி பென் பண்ணி இதில் இப்படியே என்ன பண்ணணும்னா இப்படி வளைச்சிடணும் அவ்வளோதான் ஸ்மால்இ கேபிட்டல் இ இ ஓகேவா நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வரும் ஈக்கு ஆஃப்டர் என்னப்பா வரும் ஈக்கு ஆஃப்டர் லெட்டர் என்ன வரும் எஃப் வெரி குட் இங்கே பாருங்கள் எஃப் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கேபிட்டல் எஃப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகே இப்போ ஸ்மால் எஃப் இங்கே பாருங்கள் ஸ்மால் எஃப் எப்படி ரைட் பண்ணுறேன்றத மிஸ்ஸு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இதான் ஸ்மால் எஃப் ஓகேவா பாருங்கள் கேப்பிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் எவ்வளோ தான் எஸ் மாதிரி தான் இது ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா எஸ்ஸுக்கு ரொம்ப அழைச்சிடுவோம் இது ரொம்ப வேணாம் லைட்டாக தான் பாருங்கள் கேப்பிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் பாருங்கள் இப்படி வந்து எவ்வளோ தான் ஸ்மால் எஃப் ஈஸியாக தானே பாருக்கு இங்கே பாருங்களேன் கேப்பிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் ஈஸியாக இருக்கா ஈஸியாக இருக்கா இல்லையாப்பா கேப்பிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் ஓகேவா நெக்ஸ்ட்டு எஃபுக்கு ஆஃப்டர் லெட்டர் பார்க்கலாமா ஓகேவா பாருங்கள் எஃபுக்கு ஆஃப்டர் என்ன பரோ ஜி என்ன லெட்டர் வரும் ஜி கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி ஓகேவா பாருங்கள் கேபிட்டல் ஜி நம்ம பார்க்க போகிறோம் கேப்பிட்டல் ஜி ஸ்மால் ஜி கேபிட்டல் ஜி ஆல்ரெடி தெரியும் ஸ்மால் ஜி பாருங்கள் நயன் போடுறீங்கல்லப்பா நயன் எல்லாேருக்கும் தெரியும்ல நம்பர்ஸில் அதே மாதிரியே வந்து அப்படியே கீழே வளச்சி விட்றது தான் ஜி ரொம்ப ஈஸியாக இருக்குது தானே கஷ்டமே கிடையாதுரா இங்கே பாருங்கள் கேபிட்டல் ஜி ஆல்ரெடி போட்டாச்சு ரைட் பண்ணியாச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே ஜி போட தெரியும் அப்புறம் ஸ்மால் ஜிக்கு நைன் போட்டுக்கணும் அப்படியே கீழே அப்படியே பெண்ட் பண்ணி விடணும் அவ்வளோதான் ஈஸியாக இருக்குது பாருங்கள் கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி நைன் போட்டிங்களா அப்படியே இதில் என்ன பண்ணுங்கள் அப்படியே வளைச்சுவாங்க அவ்வளோதான் ஸ்மால் ஜி கேப்பிட்டல் ஜி ஸ்மால் ஜி பாருங்க கேப்பிட்டல் ஜி ஸ்மால் ஜி ஓகேவா ஜி ஈஸியாக இருக்குது தானே இங்கே பாருங்கள் நைன் மாதிரி ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே வளச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஸ்மால் ஜி ஈஸியாக தான் பார்க்கும் ஓகேவா ஜிக்கு ஆஃப்டர் நம்பர் என்ன வரும் ஹச் ஜிகே ஆஃப்டர் நம்பர் சாரி நம்பர்னு டெண்டா சாரி சாரி ஆஃப்டர் லெட்டர் ஜிகே ஆஃப்டர் லெட்டர் என்ன வரும் ஹச் கேபிட்டல் ஹச் ஸ்மால் ஹச் கேபிட்டல் ஹச் எல்லாருக்கும் ரைட் பண்ணி தெரியும் ஸ்மால் ஹச் பாருங்கள் இப்படி ஒரு ஒன் ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த இடத்துகிட்டேருந்து அப்படியே பெண்ட் பண்ணி வரணும் இதான் கேபிட்டல் ஹச் ஸ்மால் ஹச் ஓகேவா பாருங்கள் கேப்பிட்டல் ஹே தெரியும் இப்போ ஸ்மால் ஹட்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் இந்த இருந்து என்ன பண்ணணும் இப்படி பெண்ட் பண்ணணும் இதுதான் ஸ்மால் ஹட்ச் ஓகேவா பாருங்கள் ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைன் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து அப்படியே கர்வை பெண்ட் பண்ணி வரணும் ஸ்மால் ஹஜ் டிசைன் பண்ணிக்கோங்க இப்படி கேபிட்டல் ஹச் ரைட் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட் லைன் இங்கேனே ஒரு bend curve ஸ்மால் ஹச் இங்கே பாருங்க இப்படி ஸ்ட்ரைட் லைன் இதில் இருந்து அப்படியே கேர்வா பெண்ட் பண்ணி இப்படி வந்துடணும் இதுதான் ஸ்மால் ஹட்ச் இதுதான் என்னப்பா ஸ்மால் ஹட்ச் நெக்ஸ்ட் போகப்பறம் லிசன் பண்ணிக்கோங்க ஹட்சுக்கு ஆஃப்டர் என்ன வரும் ஐ ஹச்சுக்கு ஆஃப்டர் என்ன வரும் ஐ அந்த லெட்டரை பார்க்க போகிறோம் பாருங்கள் கேப்பிட்டல் ஐ எல்லாருக்கும் தெரியும் நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஐ பாருங்கள் வெரி வெரி ஈஸி இப்படி ஒரு ஒன் அப் ஹெட்டில் ஒரு டாட் அவ்வளோதான் மேலே ஒரு புள்ளி இங்கே பாருங்கள் இப்படி ஒரு கே ஸ்மால் கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐக்கு இப்படி ஒரு லைன் ஹெட்டில் ஒரு புள்ளி அவ்வளோதான் பொட்டு சின்னதாக ஓகேவா அவ்வளோதான் ஸ்மால் ஐ கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐ அவ்வளோதான் பாருங்கள் கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐ ஈஸியாக இருக்கா பாருங்கள் இப்படி ஒரு லைன் சின்னதாக இந்த டூ லைனில் மட்டும் சின்னதாக வரணும் அப்புறம் ஒரு புள்ளி அவ்வளோதான் இதான் ஸ்மால் ஐ இதான் என்னப்பா ஸ்மால் ஐ கேபிட்டல் ஸ்மால் ஐ நெக்ஸ்ட்டு லெட்டர் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் கரெக்டாக வெரி குட் ஜே நெக்ஸ்ட்டு லெட்டர் என்ன வரும் ஜே பாருங்க கேபிட்டல் ஜே போட்டுட்டிங்களா அடுத்தது ஸ்மால் ஜே பாருங்கள் ரொம்ப ஈஸி இந்த ஸ்மால் ஜே குட்டியே அப்படி வந்து இங்கே ஒரு டாட் அவ்வளோதான் பாருங்கள் கேபிட்டல் ஜேவை இப்படி வந்து குட்டியாக இப்படி வந்து இங்கேயே அப்படியே வளச்சி விட்றணும் அவ்வளோதான் டாட் ஸ்மால் ஜே இங்கே பாருங்கள் கேப்பிட்டல் ஜே ஸ்மால் ஜேக்கு இங்கே ஐ போட்ட மாதிரி அப்படியே வளச்சி விட்ற வேண்டியதான் இப்படியே ஒரு டாட் ஸ்மால் ஜே பாருங்க கேப்பிட்டல் ஜே ஸ்மால் ஜே இப்படி ஒன் வந்து இப்படி கீழே பெண் அவ்வளோதான் மேலே டாட் ஈஸியாக இருக்குது தானேப்பா இங்கே பாருங்கள் இப்படி ஒன் மாதிரி வந்து அப்படியே கீழே விட்டு இங்கே ஒரு டாட் அவ்வளோதான் ஸ்மால் ஜே ஓகேவா கேப்பிட்டல் ஜே ஸ்மால் ஜே கேப்பிட்டல் ஜே ஸ்மால் ஜே ரொம்ப ஈஸியாக தான்ப்பா இருக்கும் கஷ்டமே கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட்டு லெட்டர் என்ன வரும் கே நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும் கே கே ஃபார் கிங் கே ஃபார் கிங் பார்க்க போகிறோம் பாருங்க கேபிட்டல் கே எல்லாருக்கும் தெரியும் ரைட் பண்ணியிருக்கீங்க இல்லையா இப்போ ஸ்மால் கே பாருங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து இந்த டூ லைன்குள்ளேயே குட்டியாக போகணும் இதுதான் ஸ்மால் கே இந்த கேக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா தெரியுதா இது நல்ல பிக்காக மேலே போயிருக்கு இது இந்த லைன்குள்ளேயே குட்டியாக வருது பாருங்க இப்படி நல்லா பெருசாக வந்துடணும் இங்கேருந்து இப்படி ஒரு லைன் இது கேபிட்டல் கே ஸ்மால் கே பாருங்க இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் இங்கே கீழேயே ஒரு குட்டியாக ஆளை தான் இதான் ஸ்மால் கே கேபிட்டல் கே ஸ்மால் கே ஓகேவா பாருங்கள் இப்படி நல்லா பிக்காக வந்துடணும் இதில் பாருங்கள் இப்படி வந்து இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் இதுதான் ஸ்மால் கே கேபிட்டல் கே ஸ்மால் கே பாருங்க இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் ஓகேவா இங்கே பாருங்கள் இப்படி வந்து இதில் குட்டியாக இப்படி அவ்வளோதான் ஸ்மால் கே தெரியுதாப்பா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி நல்ல லென்த்தாக வந்து இங்கே மட்டும் போகிறோம் பாருங்கள் கீழே மட்டும் இங்கே வரைக்கும் கொண்டு போகல ஸ்மால் கே சின்னதாக இதுக்குள்ளேயே வருது பாருங்கள் அதுதான் ஸ்மால் கே ஓகேவா கேபிட்டல் கே ஸ்மால் கே அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேக்கு அடுத்தது லெட்டர் என்ன வரும் எல் வெரி குட் கேபிட்டல் எல் ஸ்மால் எல் பாருங்கள் இதுதான் கேபிட்டல் எல் தெரியும் ஸ்மால் எல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே ஒரு லைன் தான் இதுதான் ஸ்மால் எல் கேபிட்டல் எல் ஸ்மால் எல் ஈஸியாக இருக்குது தானேப்பா ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் கேபிட்டல் எல் ஸ்மால் எல் ஈஸியாக இருக்குது பாருங்க கேபிட்டல் எல் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி ஸ்மால் எல் ஒரே ஒரு லைன் தான் அவ்வளோதான் ஈஸி இதில் யாருக்காவது கஷ்டமாக இருக்காப்பா ஈஸியாக இருக்கும் கேபிட்டல் லெட்டரை விட ஸ்மா கேபிட்டல் லெட்டரே நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ ஸ்மால் லெட்டர் ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா பாருங்கள் மிஸ் அகைன் உங்களுக்கு ஒரு டைம் நான் என்ன பண்ணுறேன் எழுதி காட்டுறேன் தெரிஞ்சுக்கோங்க சரியாப்பா பாருங்கள் கேப்பிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் சி

कैपिटल हमल स्मॉल स्म कैपिटल जे स्मॉल जे कैपिटल के के, कैपिटल स्मॉल यल இது வரைக்கும் டுடே கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரைட் பண்ணுறது எப்படின்றத லேர்ன் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா எழுதுறது எப்படி எழுதுறது ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்றத இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா இதுக்கப்புறம் மிஸ்ஸு ரைட் பண்ணுறத ஜஸ்ட்டு நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் எப்படி எழுதுறதுன்றதையும் நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க படிக்க தெரியணும்ல அதுக்காக சொல்கிறேன்ப்பா कैपिटल एल स्मॉल एल का अपरों आफ्टर एन्ना लेटर ना कैपिटल एम स्मॉल एम कैपिटल एन स्मॉल एन कैपिटल ओ स्मॉल ओ कैपिटल पी स्मॉल पी कैपिटल क्यू स्मॉल

கேப்பிட்டல் யாக்ஸ் ஸ்மால் யாக்ஸ் கேப்பிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கேப்பிட்டல் இசட் ஸ்மால் லிஸட் ஓகேவா இப்படி தான் ரீட் பண்ணணும் மிஸ் இப்போ ரைட் பண்ணுறதுக்கு எல் வரைக்கும் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் எப்படி ரீட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் ஓகேவா ரீட் பண்ணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எழுதி காமிச்சிருக்கேன் பயப்படாதீங்க இந்த ரோஸ் கலர் இருக்க எல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் எழுதி காட்டுறேன் ஓகேவாப்பா எப்படி ரைட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் எழுதி ரைட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதை ரீட் பண்ணுறதுக்காக தான் நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் ஓகேவா பயப்படாதீங்க யாரும் மிஸ்ஸு கண்டிப்பாக இதெல்லாமே ரைட் பண்ணி தான் காமிப்பேன் ரைட் பண்ணாமல் உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் காமிக்காமல் இருக்க மாட்டேன் ஓகேவா சரி லிசன் பண்ணிக்கோங்க கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் சி ஸ்மால் சி கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் இ ஸ்மால் இ கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் कैपिटल जी स्मॉल जी हच स्मॉल हच, कैपिटल आई स्मॉल आई, कैपिटल जे स्मॉल जे कैपिटल के स्मॉल के कैपिटल यल स्मॉल यल, कैपिटल यम स्मॉल यम, कैपिटल यन स्मॉल यन, कैपिटल वो स्मॉल वो Capital P small p Capital Q small q Capital R small r Capital S small s Capital T small t Capital U small u Capital V small v Capital W small w Capital X small x கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கேபிட்டல் இஸ்எட் ஸ்மால் இஸ்எட் ஓகேவாப்பா எப்படி ரீட் பண்ணுன்றத லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா இந்த வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டைம் இல்லைப்பா நம்ம சீக்கிரம் போர்ஷன்ஸை முடித்தாதான் நம்மளால் சீக்கிரம் ரிவிஷன் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் சரிங்களா அதுக்காக தான் மிஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் யாரும் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க ஓகேவாடா இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க திரும்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் ரைட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி எழுதணுன்றதை கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க பாருங்க கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி small b capital c small c capital d small d capital e small e capital f small f कैपिटल जी स्मॉल जी हच, कैपिटल हैपिटल स्मॉल स्म कैपिटल जे स्मॉल जे कैपिटल के के, कैपिटल यल ஸ்மால்எல் இது வரைக்கும் டுடே நம்ம எப்படி ரைட் பண்ணணுன்றத தெரிஞ்சிட்டோம் இல்லையாப்பா ஓகே எல்லோரும் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணி ரைட் பண்ணுங்க ஓகே வாடா ரைட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன பண்ணோம் ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க தான் நிறைய தெரியும் ஓகேவா அதனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் ஓகே இந்த லெட்டர்ஸை எழுதுறதுக்கு தெரியணும் எழுதுனா தான் அடுத்த அடுத்து நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாம் இன்னும் நம்ம படிக்கணும் த்ரீ லெட்டர் த்ரீ வேர்ட்ஸ் லெட்டரில் வந்து சென்டென்ஸாக படிக்கணும் த்ரீ வேர்ட்ஸை சென்டென்ஸாக படிக்கணும் இப்போ த்ரீ வேர்ட்ஸ் சென்டென்ஸ் என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு வரும் கேட்டு ராட்டு கவு அது மாதிரி இருக்க த்ரீ லெட்டர் வேர்ட்ஸை நம்ம படிக்கிறதுக்கு தெரியணும் அதுக்காக தான் இந்த ஸ்மால் லெட்டரும் தெரிஞ்சால் தான் உங்களால் லெட்டர்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேவா அதுக்காக தான் ஸ்மால் லெட்டர்ஸும் நம்ம சேர்த்து படிக்கிறோம் இப்போ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படின்னா இந்த ஸ்மால் ஏ தெரிஞ்சால் தான் உங்களால் புக்கில் இருக்கிறத உங்களால் என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் சரியா கேப்பிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் சி ஸ்மால் சி கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் இ ஸ்மால் இ கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி கேபிட்டல் ஹச் ஸ்மால் ஹச் கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐ கேபிட்டல் ஜே ஸ்மால் ஜே கேபிட்டல் கே ஸ்மால் கே கேபிட்டல் எல் ஸ்மால் எல் இது வரைக்கும் நம்ம எப்படி ரைட் பண்ணுன்றத டுடே கிளாஸில் லேர்ன் பண்ணியிருக்கோம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்